கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சுருக்குமடி வலை பயன்படுத்திய படகுகளை பறிமுதல் செய்ய சென்ற அதிகாரிகள் மீது மீனவர்கள் சிலர் படகுகளை விட்டு மோத வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், சொல்லுங்க, நடுக்கடல்ல படகுகளை பறிமுதல் செய்ய சென்ற அதிகாரிகள் மீது எப்படி தாக்குதல் நடந்துச்சு? அவர்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கா? வணக்கம் ரம்யா. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கு மடி வலை, இரட்டை மடி வலை அதிக திறன் கொண்ட இன்ஜின்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதே இப்போ இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பிரிவா மீனவர்கள் வந்து இருக்காங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சாமியார்பேட்டை, பரங்கிப்பேட்டை, அண்ணங்கோவில், சின்னூர், புதுக்குப்பம், கரிக்குப்பம், புதுப்பேட்டை உள்ளிட்ட 32 மீனவ கிராமங்கள் வந்து சுருக்கு மடி வலை, இரட்டை மடி வலை அதிக திறன் கொண்ட இன்ஜின்கள் பயன்படுத்தி கடல்ல மீன் பிடிப்பதனால கடல் வளம் மற்றும் மீன் வளம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. அதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்களுடைய பிரச்சனைகளை விரைவில் முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் வந்து தங்களோட போராட்டத்தை கைவிட்டு திரும்பவும் வந்து இந்த பணிக்கு திரும்பினாங்க. இதே பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இல்லை பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை உள்ள பகுதிகளில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதாக மீனவத்துறையிற்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து மீன்வளத்துறை ஆய்வாளர் சத்ருதீன், உதவி ஆய்வாளர் பிரபாகரன் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் தங்களோட பாதுகாப்புக்காக பரங்கிப்பேட்டை காவல் உதவியாளர் சிவராமன் தலைமையில் காவல்துறையினரோட தனி படகு மூலயமா கடலுக்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது தேவனாம்பட்டினம் மற்றும் காரைக்கால், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 6 படகுகளில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அதிகாரிகள் வந்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததோடு மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் படகுகளை வந்து பறிமுதல் செய்து கரைக்கு கொண்டு வர முயற்சி செய்தனர். அப்போது காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அதிகாரிகள் வந்த படகு மீது மீனவர்களின் படகை மோத வந்து வந்திருக்காங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் அங்கிருந்து அந்த படகுகளையும் வலைகளையும் அங்கேயே விட்டுவிட்டு தாங்கள் வந்து கரைக்கு திரும்பி விட்டனர். அவர்களுக்கு வந்து எந்த விதமான காயமோ எதுவுமே ஏற்படலை. ஆனால் மோத வந்ததை பார்த்ததுனால வந்து காவல்துறை உதவியோடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. இது குறித்து வந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக பரங்கிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த மீனவர்களை வந்து தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து புதுச்சேரி மாநில காவல்துறைக்கும் வந்து தகவல் கொடுத்துருக்காததாக மீனவர்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதியில் படகையும் அதே போல் மீன்கள் இந்த சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்கள் வந்து பிடித்ததாக அதை வந்து அபராதம் விதித்ததோடு அந்த 2 டன் வந்து மீன்களை வந்து பறிமுதல் செய்து அதை வந்து மீன்வளத்துறை அதிகாரிகளே ஏலம் விட்ட சம்பவமும் நடந்திருக்கு. அதே போல் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியமும் இந்த மாதிரி சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு பிடிச்சிருக்காங்க. அதை மீறி செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி எச்சரிக்கை விடுத்தோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீன்வளத்துறையினர் வந்து இந்த மீன் பிடித்ததை கண்டுபிடிச்சு சுருக்குமடி வலையை பயன்படுத்திய மீனவர்களுக்கு அபராதம் விதித்ததோடு அவர்களுக்கு வழங்கப்படும் ஆயுள் கால தடை, அதாவது வந்து மீன்பிடி தடை காலத்துல வழங்கப்படுற தொகை, இடைக்கால தொகை, இந்த மாதிரியான உதவி தொகைகள், டீசல் மானியம் இதெல்லாம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுருக்குமடி யூஸ் பண்ணுற மீனவர்களுக்கும் சுருக்குமடியினால பாதிப்பு வருதுன்னு சொல்லி அது மாதிரி குற்றம் சாட்டுற மீனவர்களுக்கே அடிக்கடி வந்து மோதல் போக்கு ஏற்பட்டு இதன் காரணமாக பல்வேறு போராட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உண்ணாவிரத போராட்டம், சாலை மறியல், படகுகளை வந்து கரையில் நிறுத்தி போராட்டம், கருப்பு கொடி ஏந்தி போராட்டம், அதே போல் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம், இந்த மாதிரியான போராட்டம்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே வருது. இதுக்கு வந்து தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்றது தான் இந்த மீனவர்கள் தங்களோட கோரிக்கையை விடுத்திருக்காங்க. அதிகாரிகளும் இது மீனவர்கள் ரெண்டு பிரிவுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா இருக்கிறதுனால இதை தங்களால் தீர்க்க முடியல, அதனால அவங்க வந்து ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லி அதிகார தரப்பில் கூறப்படுறாங்க. ஆகவே தமிழக அரசு இந்த பிரச்சனையில உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணுன்றது தான் இங்குள்ள மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலரோட கருத்தா இருக்கு ரம்யா.
விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.